இந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இதுவரை தேவன் தொடர்ந்தவர். தாமே நம்மை நடத்தும்படியாய், இந்த ஆராதனை நடத்தும்படியாய், இந்த ஆராதனையிலே தேவ பிரசன்ன மகிமையாய் நம்மோடு கூடும்படியாய் எல்லாம் ஒருமித்து தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல தெய்வமே உம்மை தொடுது கொள்ளுகிறோம், தொடுது கொள்ளுகிறோம், தொடுது கொள்ளுகிறோம், தொடுது கொள்ளுகிறோம், தொடுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களே சுவே கடராச்சாவே கடிச்சமானே உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வருடத்தை ஆரம்பித்த நாள்த்து ஆண்டவரே, இதுவரையிலும் 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 தெய்வம் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே சோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. 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 என்னும் நம்முடைய இருபை வெளிப்படட்டும், இன்னுமுடைய வல்லமை வெளிப்படட்டும். இன்னும் எங்கள் தேவாதி தேவனுடைய பலத்த பாதுகாப்பின் கரமைகள் மத்தியில் அசைவாடும்படி உம்மை தொடுது கொள்கிறோம், தொடுது கொள்கிறோம். இந்த 2020 முழுவதும் ஆண்டவரே ஆச்சரியமாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் ஆண்டவரே எங்களை எல்லாம் நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ராத்திரி வேளையிலும் தேவ பிரசனைகளை எல்லாம் நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆராதனை முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் தெய்வம். நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா தடைகள் மாறட்டும் ஐயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரை இந்த மூடிக்கொள்ளட்டும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக இந்த 2021 ஆண்டு இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய இருக்கும்படியாய் பூமி பந்தைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் எல்லாம் வருமானப்பட்டு செபிக்கிறோம். எங்கள் தேவன் அசைவாடுங்கப்பா, எங்கள் தேவன் அசைவாடுங்க. ராத்திரி விளையாடு சமூகத்தை நோக்கி ஏறெடுக்கிறதானே எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் தெய்வம் பதில் செய்வீராக. ஒவ்வொருவரை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு பகுதியுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஒன்று செய்யக்கூடாது இருக்கிறபடினாலே உண்மையை அண்டிக் கொள்ளுகிறோம், உண்மையை சார்ந்து கொள்ளுகிறோம். தேவனோடு கூட இணைந்து கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ளே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன். நாதநேசுவின் நாமத்தை என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிழ்ச்சி பாடலை பாடுவோம். Yeah.
நடத்தி வந்த தேவன் ஹல்லேலூயா எங்கும் சூழலும் நம்மை கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் நம்மை தூக்கி வந்து சுமந்து தூக்கி சுமந்து வந்த தேவன் அவர் ஹல்லேலூயா அவர் பாடின ஒரு பாடலை நாம் படுத்தணும் இந்த மட்டும் காத்து தினேஸ்வரே இனிமேலும் காக்க மிகவும் நாமத்தில் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுமா Thank you.
ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே
கடந்து வந்திருக்கிறார் அவர் நம்ம கீழே கடந்து
Oh.
Thank you.
அல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? உற்சாகத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சா இந்த வருஷத்தை முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இப்படியாய் பேசினார். செப்பனியா 3:20 அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறுகிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வருடத்திலே கூட அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து நம்மை நடத்தி வந்த தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனங்களாய் தேவன் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி காத்து வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? உலகத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்பட்டோம், ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கியர்ல 5:18 நாம் யாராவது வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கியர் 5:18 ஆமே. இங்க பரிசுத்த பவுல் எழுதுகிறார் தெசலோனியா சபைக்கு, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி. பாருங்க, எத்தனையோ ஒரு குழப்பம் இருந்துச்சு, இன்னைக்கு ஆராதனை நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஆனா தேவ பிள்ளைகள் அதற்காக நான் ஜெபித்தோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற சாக்கியம் பாருங்க, எல்லா இடமும் லாக்டவுன், ஆனா தேவ பிள்ளைகளுக்கு லாக்டவுன் இல்லைங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்குள்ள ஒரு க்வெஸ்டின் இருந்துச்சு, இந்த புதிய வருடம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தானே நம்ம ஆரம்பிக்கணும், எப்படி என்று சொல்லி அநேக கேள்விகள் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபை பாருங்க, தேவ ஜனங்களாய் அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலும் கூட பாத்தீங்கன்னா எங்க போனாலும் என்னன்னா 10 மணிக்கு மேல எங்க போனாலும் இருந்து அலௌடு, பைபிள் இல்லைன்னா நாட் அலௌடு. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன், அவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே பவுல் எழுதும் போது இப்படி சொல்லுகிறாய், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவ ஜனங்கள், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நாம் என்ன செய்யணுமா, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுண்ட உடனே நமக்கு உடனே என்ன வந்துருது, ஸ்தோத்திரம் வருது. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு என்ன
संगीत संगीत முதலாவது வசனம் சொல்கிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சத்துருவினால் துரத்தப்படுகிற ஒரு மனுஷன் தான் அவனுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை இருந்தது நான் எங்க போனாலும் என் தேவன் என்னை பாதுகாப்பார் ஹல்லேலூயா எல்லாவித சத்துருக்களுக்கும் என் கர்த்தர் என்ன பண்ணுவார் என்னை விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லி அவனுக்குள்ளாய் அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாய் அந்த விசுவாசம் இருந்தபடினாலதான் பாருங்க அவர் இப்படியா இந்த சங்கீதத்திலே துவக்கத்திலே அப்படி சொல்லுகிறார் நான் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில உயர்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதிலே நாம் விட்டுவிடக் கூடாது யோபு பாருங்க வேதம் சொல்லுகிறது ஒன்று யோபுல நம்ம வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரங்களிலே இவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணலாம் பாவம் செய்யல தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை என்று நம்ம வாசிக்கும் ஒன்றாவது அதிகாரத்திலே கடைசி வசனம் அதற்கு முன்னதாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்போ அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தா கூட அவன் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது உதவி செய்கிறவரா இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 66ல கடைசி வசனம் சொல்லுகிறது அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர் என்று சொல்லி அவருடைய நம்முடைய தேவன் பாருங்க நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்க உட்காரமோ அப்பெல்லாம் என்ன பண்றாரா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்ன பண்ணாரா என்ன பண்ணாட்டா நம்மை விட்டு விலக்காத தேவன் என்று சொல்லி விழுந்து போயிருப்போம் பாருங்க தேவன் நமக்கு துணை இருக்கிறார் கர்த்தரே நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார் அவரே நம்முடைய அரணாய் அவரே நம்முடைய கோட்டையாய் அவராய் அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறபடினாலே அந்த நல்ல தேவனுக்கு நாம் என்ன பண்ணணுமா நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த லாக்டவுன் நாட்டு கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க எத்தனையோ பேச்சுவார்த்தை வருஷ கணக்குல பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு என்ன கிடையாது ஒரு ஒருமனம் இல்லாம இருந்திருக்கும் ஆனால் ஆண்டுடைய கிருபை பாருங்க இந்த 6-7 மாசம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு உள்ள போட்டு குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார் ஹல்லேலூயா எல்லா பிரிவினைகளை ஆவில கர்த்தர் எடுத்து போட்டு என்ன பண்றாரு எல்லாரையும் ஒன்றை வேற வழியே கிடையாது சண்டை போட்டாலும் உள்ளதான் இருக்கணும் சமாதானம் ஆனாலும் என்ன பண்ணணும் நம்ம உள்ளதான் இருக்கணும் என்று சொல்லி அநேக குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய ஐக்கியத்தை கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளாய் குடும்பம் குடும்பமாய் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் குடும்ப குடும்பமா நாங்க ஜெபிச்சோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டோட பெரிதான கிருபை நான் கூட ஒரு சாட்சியா இதை சொல்லணும்னாக்கா இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட இந்த 2020 ஆரம்பிக்கும் போது இது ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காய் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு 8:30 நான் முடிக்கும் போது இந்த வருஷத்துல 5வது முறையா வேதத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார் ஹல்லேலூயா ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் 4 முறை தமிழ்ல வாசிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சா 1 முறை இங்கிலீஷ்ல வாசிக்க கிருபை செஞ்சார் இந்த கடைசி அந்த 5வது வாசிக்கும் பொழுது எனக்குள்ள வருது முதல்ல இருந்து நம்ம வாசிச்சுட்டு வரமே இந்த முறை படிக்கும் போது நம்ம பின்னாடி இருந்து வாசிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் வெளிப்படத்துல இருந்து வாசிச்சேன் ஆண்டோட கிருபை நாள் ஆதியாக முடிக்கும் போது 8:30 இன்னைக்கு நைட் 8:30 முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் ஹல்லேலூயா ஏன் இதை நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆவியானவருடைய தூண்டுதலினாலே இதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் ஹல்லேலூயா எத்தனையோ பேர் இதுக்கு மேலெல்லாம் நீங்க முடிச்சிருப்பீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் பாருங்க ஏன் என்று சொன்னால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன படுகிறது புடம் விடுகிறது
கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்கிறது பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நான் என்ன பண்ணேன், உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு உபத்திரம் வருதா, அதுல கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வருஷம் எல்லாம் நம்ம நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், எப்படி செலவு செய்யணும், எப்படி செலவு செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும் என்று சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரோ நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அப்ப தேவ பிள்ளைகளா நம்ம எப்படி இருக்கணும்னாக்க, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். லூக்கால நம்ம வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல வராங்க. அதுல ஒரு குஷ்டரோகி என்ன பண்றான்னா, எல்லாருமே 10 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சுகமடைந்து போகிறார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணானா, ஆண்டவரிடத்துல வந்து நன்றி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாரா இருந்தானா, சமாரியானா இருந்தான் என்று சொல்லி. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க, இந்த ஒருவனை போல இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. பாருங்க, இந்த வருஷத்துல மாத்திரம் பாருங்க, இந்த நம்ம சபையிலே சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, குழந்தையில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்திருக்கிறார், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமணத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹலேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவரா இருந்திருக்கிறாரா? ஹலேலூயா! நல்லவராகவே இருந்திருக்கிறார். பாருங்க, இந்த வருஷத்திலும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், எங்கள் குடும்பத்தில ஒரு எண்ணிக்கையை பெருக பண்ணுவேன் சொல்றி. அப்படியா கர்த்தர் எங்கள் குடும்பத்தில எண்ணிக்கையை பெருக செய்தார். ஹலேலூயா! இன்னும் பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை சகல விதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்த அதே தேவன் தாமே நம்மை என்ன பண்ணிருக்கிறார், எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 31:21, கர்த்தர் எனக்கு அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. எல்லா பாருங்க, அவர் அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 124:6 சொல்லும் பொழுது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. பாருங்க, ஆட்கள் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமா பண்ணுவாங்க, பேசுவார்கள். முன்னாடி பேசும்போது எப்படி பேசுவாங்க, நல்லா பேசுற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி பேசும்போது அவங்க எப்படி பேசுவாங்க எனக்கு நமக்கு தெரியாது. இங்க அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. சங்கீதம் 144:1 சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்புகிற என் கண்மலையாக கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிற தேவனா இருக்கிறார். தானியேலிலே நம்ம வாசிக்கும் பொழுது 3:28 நேபுகாத்நேச்சார் பாருங்க, அங்க சொல்லுகிறார், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேக்நேகே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் என்ன பண்ணாங்களோ தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி. ஹலேலூயா! அவர்கள் அக்கினியிலே போடும் பொழுது கூட பாருங்க, அவருடைய விசுவாசம் குறைவில்லாமல் இருந்தது. தேவ ஜனங்களாய் கூட நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, குறைவே குறையக்கூடாது. பாருங்க, இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேக்நேகோ அவர்களை அந்த சிங்க அந்த அக்கினியிலே போடும் பொழுது அவர்கள் பாருங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லாய் இருக்கிறார், தப்புவிக்கலாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் சொல்லி. தேவன் மேல் அவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள், தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். அக்கினியிலும் ஆண்டவரை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை விடுதலை பாக்குகிறதை பாக்குறோம். பாருங்க, கர்த்தர் அதுதான் விரும்புகிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிக்கிறோமா, எந்த நேரத்திலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா என்று பாக்குறதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அதனால எல்லா சூழ்நிலைகளும்
கனபடணுமா கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தானியேல் 6:10 வாசிக்கும் பொழுது பாருங்க, தானியேலுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டிருந்த போது கூட அவன் அது குறிச்செல்லாம் கவலைப்படவே இல்லை. எருசலேமின் பலகணிக்கு பாருங்க, பலகணிகள் திறந்து இருக்க அவன் என்ன பண்ணானா, எப்பொழுது போல 3 வேளையும் ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவன் போக போதும் கூட அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. ஏன் என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அறிந்தான். அல்லேலூயா. அதனால அவன் எதை குறிச்சும் கவலைப்படவே இல்லைங்க. இந்த கையெழுத்து வந்து என் ஜீவனை எடுக்கலாம், அதை குறிச்செல்லாம் கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் எந்த சூழ்நிலையும் என்னை தப்பு நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடினால அவனு சிங்கத்தின் கெவியில போட்ட பொழுது கூட கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கூட பாருங்க, சூழ்நிலைகள் மத்தியில தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பகலிலே நமக்கு எப்படி இருக்கிறாரா, பகலிலே நமக்கு நிழலாய் இருக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் இருந்தாரு. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி சமமா இருந்த தேவன் இந்த நாளெல்லாம் இந்த வருஷமெல்லாம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் அவர் நடத்த போதுமானவரா இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாவியானவரே மக்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அந்த வேளையிலே கூட இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நம்ம எல்லாம் கடந்து போகிறோம். இந்த பழைய வருஷத்திலும் எல்லாவற்றையும் கர்த்தா நம்மை புதுப்பிக்கும்படியாக, நம்ம எல்லா தேவன் பரிசுத்தமாக்கும்படியாக, தேவ ஜனங்களாய் கூட நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் இரக்கம் செய்யுங்க. நம்ம எல்லாம் வாயை திறந்த வேளையிலும் இது வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. அவருடைய உள்ளங்கையிலே நம்மை ஏந்தி வந்திருக்கிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை தூக்கி சுமந்து வருகிறது போல கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறாரு. அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீரப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே மை ஆராதிக்கும்படியான எங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீரே. மக்கு சோத்ர, மக்கு சோத்ர, மக்கு சோத்ர. இயேசுவே, மக்கு சோத்ரம், சோத்ரம். எல்லா ஆண்டவரே சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கபடியான கொடுத்த எங்களுக்கு சாக்கியத்துக்காக நன்றி. ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. கரங்களை தட்டி உற்சாகமாக Thank you.
Hallelujah.
பழைய வருடத்தின் பழைய பாவங்களோடு கூட ஆண்டவரே அந்த புதிய வருடத்துக்குள்ளாக அல்ல ஆண்டவரே, ஓ இந்த பழைய வருடத்தின் இந்த கடைசி படிகளிலே நின்று ஒரு மனம் திருமுதலின் சத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி தெய்வமே தெய்வமே பாவியாகிய மேல் கிருபையாய் இருமாண்டவரே, ஓ சபதுமா சபலபகதுரலமாமாமாமாமா, ஓ அவர் எல்ரோயி எல்ரோயி என்று வேதம் சொல்லுகிறார். உன்னை பார்த்திருக்கிற தேவன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவன், ஓ இந்த ராத்திரி வேளையில் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, ஓ தேவன் உன்னிடத்திலே தேடுகிறதெல்லாம், ஓ நீ தேவனுடைய பிள்ளையாய் உன்னை வழங்க பண்ணுபடியாய், ஓ இந்த கடைசி நிமிஷங்களிலே கூட ஆண்டவரே ஒரு விசை கூட வருஷத்துடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியோ, எல்லா தப்பிரங்களையும் எனக்கு மன்னியோ, தேவ பிள்ளைகள் வாயிலை திறந்து தேவனோடு கூட பேசுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவனோடு கூட பேசுங்கள், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே குற்றங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, ஓ மனுஷன் பார்க்காத நேரங்கள் உண்டு, ஓ ரிமாலா சப ரபகதுரலமாமா, ஒருவனும் பார்க்க முடியாத இடங்கள் உண்டு, ஓ ஒருவனும் கண்டிராத நேரங்கள் உண்டு, ஆனாலும் உன்னை பார்த்துக் கொண்டிருந்த தேவனே, ஓ இந்த ராத்திரி வேளையில உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, பா என்னை மன்னியும், ஓ என்னை மன்னி புது சிருஷ்டியா என்னை மாற்றும், ஓ ரபா லபா சப ரபகதுரலமா, தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருங்க, ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருங்க, இயேசுவின் நாமத்தினாலே படைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? அப்பா சமூகத்துல நீங்க சொல்லுங்க, ஓ இந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், ஓ இந்த 2020 ஓ எவைகள் எல்லாம் சந்தித்தாயோ, ஓ அவைகள் ஒன்றையும் 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 ஒன்றையும், ஓ உன்னை பாடுபடுத்தினேன், ஓ உன்னை வேதனைக்குள்ளாய் நடத்தினேன், ஓ உன்னை அவமானப்படுத்தினேன், ஓ உன்னை நிந்தைக்குள்ளாய் நடத்தின ஒன்றையும், ஓ இந்த 2021 ஓ நீ காண்கிறதில்லை, அந்த சமூகத்தில் சொன்ன சகாயம் பண்ணுகிற தேவனை தட்டி ஆம் என்று சொல்லுங்க. ஒரு புது மனுஷனாய் ஒரு புது மனுஷியாய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஓ இனி நான் பழைய மனுஷன் இல்லை,
ஓ பழைய மனுஷன் இல்லை ஓ அந்த பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு ஓ அந்த பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு போனா இப்பொழுதே பிழைத்திருக்கிற நாங்களே ஓ கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அப்படியே பொறுப்படுகிறீங்க ஓ கர்த்தர் இன்றைக்கு உன்னை புது சிறுசியாய் ஓ நம்முடைய வல்லமையின் பிரசங்கத்தினாலே ஓ அவர் உன்னை நிரப்புகிறார் ரீமா ராமா பாபா பாபா ஓ ராமா பாபா 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 ஓ அந்த புதிய வருஷத்தினுடைய ஓ அந்த முதலாவது படிக்கட்டுகளுக்கு நேராய் ஓ கர்த்தர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார் ஓ அதை விசுவாசிக்க முடியுமானால் 2021 நீ கால் வைக்கிற போது ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்னாலே இருக்கும் ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்னாலே இருக்கும் எல்லாவில் நிரம்பி அதிக வாசல பேசி அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட Thank you.
सकल पात्र
கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையோ அவருடைய வருகையை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிறேன், அவருடைய காயப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாயிருக்கிறேன். என் அப்பத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே மோடு கூட இந்த பந்தியிலே ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆரம்பிக்க நீ கொடுக்கிற பலத்தோடு கூட ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் ஆண்டவரே சந்திக்க பாந்த பந்தியங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசை வைத்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் தெரிய தேவனுடைய நாமத்தினாலே மேசின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை திராட்சரசத்தை நாங்கள் மனதால் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்தாரோ உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். முடிவு ஞானஸ்தானம் எடுத்து பந்திக்கு வந்து ஆயத்தமாய் வந்தவர்கள் அப்படியே நின்று கொள்ளுங்கள். மற்றவர்கள் தயவு செய்து அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா அப்பமும் ரசமும் வருகிற போது வாங்கி வைத்து ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். பின்பு ஏகோப்பித்து நாம் இதனை பானம் பண்ணலாம். அதே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆடி நல்ல
கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற தொங்கினாரி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாருடைய திரு சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்கள் ஆண்டவரே அந்த தழும்புகள் அது நிமித்தம் நீர் எங்களுக்கு உண்டாக்கி தந்திருக்கிற அந்த தெய்வீக சுகம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவர் சரீரத்திலும் சரீர அவயங்களிலும் பூரணமாய் ஆண்டு கொள்ளத்தக்கதாக தேவரீர் இந்த அப்பத்தை உடைய திரு சரீரமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்தாலும் நீர் ஆசீர்வதி தருகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அப்பத்தை ஏக சபையாய் ஒரே சரீரமாய் சேர்ந்து இணைந்து நாம் புசிப்போம். அல்லேலூயா. பாத்திரத்தை கரங்களிலேந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின தேவன், அவருடைய ரத்தத்தினாலே உண்டான பாதுகாப்பு, அவருடைய ரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பு இப்பொழுதும் நம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக அன்றுவரே சத்துருவின் வல்லமைகளெல்லாம் சுட்டெரிக்கிற உடைய கல்வாரிய ரத்தமாய் இப்பொழுது அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவர் சரீரத்திலும் ரத்த நாளங்களிலும் உடைய கல்வாரி திரு ரத்தமாய் பாய்ந்து அன்றுவரே எங்கள் சரீரத்தில் நிலைத்திருந்து வருடம் முழுவதையும் எங்களை காத்து நடத்தத்தக்கதாக எவரீர் இந்த திராட்சை ரசத்தை உடைய கல்வாரி திரு ரத்தமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்தாரும் தெய்வம் அப்படியே எங்களுக்கு ஆசீர்வை தருகிறதுக்காக மக்கள் நன்றி செலுகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிற திராட்சை ரசத்தை ஏக சபையாய் ஒரே சரீரமாய் சேர்ந்து இணைந்து நாம் பானம் பண்ணுவோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்திற்கு நன்றி செலுவோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அலையிலோயும் ஆண்டவர் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தை குறித்து தான் ஒரு பூரண நிச்சயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் கத்தருக்கு நன்றி செல்வோம். அல்லேலூயா. ஓ ரீமா லபா சபா ரபகதோ லபா. நீங்க விசுவாசிக்க முடியுமானா காயப்பட்ட இயேசுவின் சரீரமும் சரீரத்திலே சரீர அவயங்களிலே ஓ பலன் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிக்க முடியுமானா இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தமும் ரத்த நாளங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஓ உன் சரீரத்திலே ரபா சபா ரபகதோ லபா ரீமா மாமா ஓ ரபா லபா கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படும், அது போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படியால் ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய சரீரங்களிலே தேவனாலே அனுப்பப்பட்டதற்காய் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா. சத்து வெட்டப்பட்டு போனதற்காய் கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு புது பெரு புது தைரியம் ஒரு புது நம்பிக்கை இயேசுவின் நாமத்தினாலே உண்டானதற்காய் கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்றோம். பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவ என்னோடு இணைந்து கொண்டதற்காய் சோத்திரம். நன்றி தகப்பனை. தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டு கொள்ளும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்லதிலாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நின்ற வண்ணமாக சங்கீதங்களை வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நம்ம திரேசகுரன் சாம்சன் முன்னாலே வந்து வசனத்தை நமக்கு வாசிக்க முடியாத திறந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாய் கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் ஒளி சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தர அருளை செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த சங்கீதத்திலே 14 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்து அதை எப்படி நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை அப்படியே உட்கரலாம். பொதுவும் கூட நம்ம ஒரு பாடலை பாடும்போது தீவனுக்கு என்று நம் நம்முடைய காணிக்கை தோஷம் பலன் செலுத்தலாம்.
ஆண்டவருடைய வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன் விடியற் காலம் துவங்குகிறது. நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் உங்கள் இருளின் நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. அமேன் சொல்லுங்க. ஒரு பெரிய விடியற் காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? உங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய விடியற் காலம் ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இரண்டாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் செட்டைகளின் கீழே என்ன இருக்கிறதா? உங்களுடைய வாழ்விலே சுக வாழ்வும் ஆரோக்கியமும் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூடத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே இவைகளை செய்து முடிப்பார். எப்படி இவைகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், உன் விடியற் காலம் துவங்குகிறது. இரண்டாவது காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன் சுக வாழ்வோ உன் ஆரோக்கியமோ ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன் விடுதலையின் நாள் வந்திருக்கிறது. நல்லாமேன்னு சொல்லுங்க. என்னப்பா சார், நாங்க எங்கேயும் அடைப்பட்டு இல்லையே. நாங்க ஆல்ரெடி எங்கதான் இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. வசனம் சொல்லுகிறது, உன் விடுதலையின் நாள் வந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமுண்டாகட்டே. இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்த போது, இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்ன போது, அதுல இருந்து அநேக காரியங்கள் எழுத வந்துட்டே இருந்தது. எல்லாத்தையும் எழுத முடியல. ஆகினால குறைந்தபட்சமான காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் விடுதலையின் நாள் வந்திருக்கிறது. நான்காவது காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு செழிப்பின் காலம், உன்னுடைய செழிப்பின் காலம் துவங்கிவிட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த நாட்கள் அல்ல. என்ன காலம் வந்திருக்கிறதா? உங்கள் செழிப்பின் காலம் துவங்கி இருக்கிறது. தீர்க்கதரிசி அங்க அப்படித்தான் பதிவு செய்கிறான், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல என்ன செய்வீங்களா? உங்க வளர்ச்சியின் வருடம் வந்திருக்கிறது. கைதட்டி ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. நல்ல கைதட்டி ஆமேன் சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய வளர்ச்சியின் வருடம் வந்திருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, உன் பாதுகாப்பின் காலம் ஆரம்பித்து இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு இங்கே ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏழாவதாக சொல்லுகிற போது சொல்லுகிறான், நிச்சயமான உன் வெற்றியின் வருடத்துக்குள்ளாய் கர்த்தரோனை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு வெற்றி. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை வைத்திருக்கிறதாக இங்கே மல்கியா பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். அவைகளை மாத்திரம் சுருக்கமா இந்த ஏழு காரியங்கள் இருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ ஜனங்களாக இந்த 2020 நீங்கள் எவைகளுக்கூடாக கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமோண்டாகட்டும். அவைகள் எல்லாம் போனவைகள் போனவைகள் தான். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் திரும்ப என்ன செய்ய போகிறது இல்லை, வரப்போகிறது இல்லை. விசுவாசிங்க, 2021 கர்த்தர் எனக்கு ஆசீர்வதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் தருகிறார். எதற்காலும் தேவ பிள்ளைகளுக்கு அவர் எப்படிதான் செய்கிறாரா? அவரிடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் வரும். ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா உங்களை எப்போதும் அப்படியே அலர்ட்டா வச்சு நிற்கணும்னு பாக்குறோம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் எந்த நிமிஷம் விட்டாலும் எங்க போயிடுவீங்க? ஃபெஸ்டிவல் மூமெண்ட்டுக்கு போயிடுவீங்கன்னு நான் யோசிக்கிறேன். நீங்கெல்லாம் ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் விடியற் காலம் துவங்குகிறது. உன் விடியற் காலம் துவங்குவது என்பது எதிலே ஆரம்பிக்கிறது? என்னோடு கூட இயேசையா 58:8 வாசியுங்க. அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுகிறான், அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? உன்னை பின்னாலே பாதுகாக்கும். நல்லாமே சொல்றீங்களா? நல்லாமே சொல்றீங்களா? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது?
நல்லா கவனிங்க, எப்பொழுது ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே விடியல் காலம் வருகிறது, விடியல் வருகிறது, இருள் மாறி போகிறது என்று சொன்னால் எப்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய உபவாசங்களையும் உன்னுடைய கிரியைகளையும் அங்கீகரித்திருக்கிறார். கைவேத்தி ஆமென் சொல்லுங்க. இந்த 2020 நீ எடுத்த உபவாசங்கள், நீ ஜெபித்த ஜெபங்கள், நீ செய்த நன்மையான கிரியைகள், தேவனுக்காக நீ எழுந்து ஓடினவைகள், தேவனுக்கு சாட்சியாய் நின்றவைகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது உன் விடியற் கால வெளுப்பு உண்டாகிறது? அதுக்கு முந்தைய வசனங்களில் சொல்லுகிறார், உன்னுடைய உபவாச வாழ்க்கை, உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமோண்டான் அவைகள் எல்லாம் அங்கீகரித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்க முடியுமானால் கர்த்தர் உங்க உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் இந்த வருஷத்துல பதில் செய்கிறார். உன் இருள் மாறி போகும். ஒரு விடியற்கால வெளுப்பை போல கர்த்தருக்கு மகிமோண்டான். வேதாமத்துல அந்த விடியற்கால வெளுப்பை குறித்து அநேக காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறது. விடியற்கால வெளிப்பு, அந்த வெளிச்சம் என்பது எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால் அது பரவுகிற வெளிச்சம் என்று நாம் பார்க்க முடியும். விடியற்கால வெளிச்சம் என்பது எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால் அது வளர்கிற ஒரு வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தியானம் வரைக்கும் அது என்ன செய்யுமா? வளர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யுமா? கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 மாலை வருகிற போது அஸ்தமனமாகும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் ஒரு விடியலின் வருஷம். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தரும் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தரும் கிரியைகளை பார்த்திருக்கிறார், அதெல்லாம் அங்கீகரித்திருக்கிறார். அதற்கான பலனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? இந்த வருஷத்துல கொண்டு வந்து கொடுப்பார். தேவனுக்கு மகிமொண்டாட்டம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்கால வெளிச்சம் இப்பொழுது உருவாகிறது, தேவ பிள்ளைகளுடைய கிரியைகளை தேவன் அங்கீகரித்ததினாலே உண்டாக. அடுத்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்க, யாத்திராகமும் 14:27 போடப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் யாத்திராகமும் 14:17 வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடின போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உன் விடியற்காலம் மறுகிற போது கர்த்தர் என்ன செய்வாரா? உனக்கு விரோதமாய் எழும்பின உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது மோசே தன் கையை நீட்டுகிற போது அந்த விடியற்காலத்தை சம்பவித்தது தெரியுமா? அது வரைக்கும் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு இருந்தார்கள். இது வரையிலும் எதெல்லாம் உன்னை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும், இது வரையிலும் எதெல்லாம் உன்னை ஓட ஓட விரட்டி கொண்டு இருந்தாலும், எவைகளை கண்டு நீ அஞ்சு நடுங்கி கொண்டு இருந்தாலும், ஒன்றை குறித்தும் பயப்படாதே. உன் விடியற்காலம் வந்திருக்கிறது. கர்த்த சமுத்திரத்தை உன் சத்துருக்களின் மேலே திருப்புகிற போது அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறதான ஒரு காலம் தேவ பிள்ளைகளுடைய விடியற்காலங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன செய்வாரா? நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நமக்கு முன்பதாக நிர்மூலமாக்குகிற வருடம். தேவனுக்கு மகிமுண்டாட்ட. அந்த விடியற்காலம் வந்தபோது அங்கே அப்படித்தான் சம்பவித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். அந்த விடியற்காலத்துல இன்னும் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? யாத்திரா 34:2 ஒரு வசனம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் யாத்திராகமும் விடியற்காலத்தில். கவனிங்க கவனிங்க, விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே வந்து என் சமூகத்திலே நில் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விடியற்காலம் வந்திருக்கிறது, நான் உனக்காக எல்லாம் செய்வேன். நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறேன்? ஆண்டவர் சொன்னாரு, காலையில எந்திரிச்சு, அதிகாலமே எந்திரிச்சு, நீ என்ன செய்ய, என் சமூகத்துல வந்து நில். ஏன் நிக்க சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டையே பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். தேவ பிள்ளைகளிடத்திலே தேவன் இந்த புதிய வருஷத்தில் எதிர்பார்க்கிறார், உனக்கு ஒரு விடியற்காலம் வந்திருக்கிறது. இந்த விடியற்காலத்தில் எப்படி வரணுமா? ஆயத்தமாகி தேவ சமூகத்துல கூட்டம் கூட்டமா வந்து நில்லுன்னு சொல்ல, அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? வாசிங்க, ஒருத்தனையும் சேர்க்காதண்ணா. எப்படி கவனிக்கிறீங்களா? என்ன அதிகாலையில தேவ சமூகத்துல தனித்து போய் நில்லுது. ஆண்டவர் சமூகத்துல போய் தனியா போய், தெய்வமே உம்மை தேடி வந்திருக்க, நீங்க தான் சொன்னீங்க
பிரப்பராய் வந்திருக்கிற, ஆயத்தமாய் வந்திருக்கிற, உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க நிற்கிற போது, அதுக்கு அடுத்த வசனங்கள் அப்படியே சொல்லிக் கொண்டே வருகிறார். 10வது வசனத்தை வாசிங்கன்றது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கைத்தட்டி ஆமென் சொல்றீங்களா? நீங்க விசுவாசிங்க. காலையில போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்கும் சொல்லப்பட்டிராத அதிசயங்களை கர்த்தர் உனக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியமானவைகளை செய்வார். சொல்லுகிறார், உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நீ தேவ சமூகத்துக்கு வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதிகாலமே வந்து ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து நில்லு, நான் இன்னைக்கு உன் கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் உனக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னார் தெரியுமா? அவனோடு கூட பேசுகிற போது அப்படி சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விடிய காலத்திலே அவர் என்ன செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு மகிமுண்டா. நம்முடைய விடியற் காலம் வந்திருக்கிறதாக மல்கியா சொல்லுகிறான், நீதியின் சூரியன் உண்மையிலே உதிக்கும், ஒரு பெரிய வெளிச்சம் உண்மையிலே உதிக்கும். உன்னுடைய விடியற் காலம் வந்திருக்கிறது. உன் விடியற் காலம் உன்னை எப்படி நடத்தி கொண்டு போகுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு மகிமுண்டாட்டும். இந்த புதிய வருஷத்துல நீங்க விசுவாசிக்க முடியுமானால், தமக்கு பயப்படுகிற, தம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற, தம்மை நம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்படித்தான் செய்வார். அல்லேலூயா. அதிசயமானதை செய்வாராம். பூமி எங்கே என்ன செய்ய மாட்டாரா? கேள்விப்பட்டே இருக்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமுண்டான் ஆண்டவர் என்ன செய்வாரா? தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு செய்யுங்க, கர்த்தர் ஆச்சரியமானவைகளை உங்களுக்கு செய்வார். ஆச்சரியமானதை நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன பாஸ்டர் தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இல்லை, என் வசனம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நீங்க விசுவாசிக்க முடியுமானால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லும் போது இரண்டாவது காரியம் சொல்லுகிறாரு. இரண்டாவது என்ன ஆரம்பிக்கும்னு சொன்னேன், உன் வாழ்விலே சுக வாழ்வும் ஆரோக்கியமும் ஆரம்பமாகும். இந்த வருஷத்துல நீங்க விசுவாசிங்க. இங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். எப்போ ஆரோக்கியம் உண்டாகும், எப்பொழுது சுகம் உண்டாகும், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார் எரேமியா 30வது அதிகாரம் நீங்க வாசிக்கிற போது, முதல் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிற வேத பகுதி, வீட்டுல போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் மீறுதல்கள், இவைகளினாலே உண்டான காயம், எதனாலே உனக்கு வியாதி, எதனாலே உனக்கு காயங்கள், எதனாலே உனக்கு போராட்டங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அக்கிரம வாழ்க்கை, உன் பாவம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இது நிமித்தம் என்ன உண்டாகி இருக்கிறதா? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் சொல்லுகிறான், இது நிமித்தம் உனக்கு என்ன வந்திருக்கிறது? அக்கிரமத்து நிமித்தம் காயப்பட்டு இருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், அப்படியே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. 17வது வசனத்துல சொல்லுகிறார், இது நிமித்தம் எப்படி இருக்கிறாயா? ஜனங்கள் எல்லாம் உன்னை எப்படி பாக்குறாங்களா? தள்ளுண்டவள் என்று உனக்கு பேரிட்டு. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டா. உன் ஆரோக்கியத்தின் வருஷம் வந்திருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் உங்க பழைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டா. கைவேத்தி ஆமென் சொல்லுயா. இந்த 2020ஓடு கூட என்ன போயிட்டது? நான் பாவி இல்லை. ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பத்த சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினாலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எப்போ உனக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது, எப்போ உன் வாழ்க்கையிலே உனக்கு சுகம் உண்டாகிறது சொன்னா, கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்கிற போது, உன் அக்கிரமங்களை மன்னிக்கிற போது. நீங்க விசுவாசிங்க. நீங்க கடந்து வந்த பாதைகளிலே செய்த எல்லா பாவங்களையும் இந்த அதிகாலையிலே நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் செய்து கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவைகளை மன்னித்திருக்கிறபடினாலே சுகவாழ்வு எப்படி ஆரம்பமாகிறது? ஆண்டவருக்கு மகிமுண்டாதங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை வருகிறது. அந்த தொடர்ந்து அந்த வசனங்கள் அவர் அப்படிதான் பேசுகிறார். ஆலோசனை வருகிறது, பாவ மன்னிப்பு, தேவனுடைய இரக்கம், இவைகளெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசப்படுகிற போது கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அவர் அவைகளுக்கு கூட கடந்து போகிறார்.
ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 33:3 சொன்னார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலம் வருகிற போது, நெருக்கம் வருகிற போது, போராட்டம் வருகிற போது நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னா, நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு. 6வது வசனம் எரேமியா 33:6 வாசியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. நல்ல கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல ஆரோக்கியத்தை கொடுப்பார், அது நிமித்தம் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல கை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் விசுவாசிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, உனக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் பாவங்களை நான் தான் மன்னித்திருக்கிறேன், உன் பாவங்களை நான் தான் சிலுவையிலே சுமந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் விசுவாசிக்கிற போது இந்த 2021 கர்த்தர் என்ன செய்வாராம், பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 103 அப்படிதான் சொல்லுகிறான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் வயது எப்படி வருமா, திரும்ப அந்த வாலிப முறுக்கு வந்துடும். இன்னும் ஒரு ஆள் ஆமேன் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்ன செய்வாராம், திரும்ப வால வயது போலாகி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாசிங்க, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நமக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். 3வது காரியத்தை நான் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. என்ன, நம்ம அந்த 1 மணிக்கு ஆராதனை முடிப்போம். அதனால ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன செய்கிறாரா, ஒரு பெரிய விடுதலை. என்ன விடுதலையாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். நல்லா சொல்லுங்க, நீங்கள் இவ்வளவு நாள் விடவே மாட்டேன், வெளியே எங்க விட மாட்டேன்டா, வெளியே விட மாட்டேன். இப்பதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆட்கள் கேக்குறாங்க, மறுபடியும் வந்துருமா, ஆக்கோனு மறுபடியும் அடைச்சிருவானா, மறுபடியும் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னா, நீ என்ன செய்வ, வெளியே புறப்பட்டு போய். கர்த்தருக்கு மகிமூண்டாடுவோம். விடுதலையின் நாள் வந்துள்ளது. அடைப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, இது ஒரு விடுதலையின் வருஷம். தேவன் தருகிற விடுதலை எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு மகிமுண்டாடு. என்னோடு கூட ஏசியா 49 ஆசியங்கள் 24-25 வசனம். ஏசியா 49:24-25 பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ. பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஒரு பராக்கிரமன் அவன் கையில இருந்து என்ன செய்ய முடியாது, அவன் அவன் எடுத்து வச்சிருக்கிறான். வச்சிருக்கிறது யாரா, ஒரு பராக்கிரமன் வைத்திருக்கிறான், அவன் கையில இருந்து அதை பிடுங்கமன். 2வது என்ன கேட்கிறாரு, நீதியாய் சிறைப்பட்டு போனவன் அப்படின்னா. பாருங்க, இந்த பராக்கிரமன் கையில இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, இனி வாய்ப்பே இல்லை. ஏன்னா யார் கையில இருக்குது, பராக்கிரமன் கையில இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க விசுவாசிங்க, யார் கையிலனா இருக்கட்டும். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். என்றாலும் ஆண்டவர் சொன்னார், என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்க. பாருங்க, சொல்லும் போது சொல்லுகிறாரு, யார் கட்டிலிருந்து விடுதலை ஆக முடியாதுன்னு நினைச்சீங்களோ. 2வது ரொம்ப அழகா போட்டிருந்தோம், எப்படி போட்டிருப்பாருன்னா, நீதியாய் சிறைப்பட்டு போனோம்னா, நாமளா கொண்டு போய் தான் அடகு வச்சுட்டோம், நாமளா கொண்டு போய் தான், அது நம்ம போய் அவன் சேட்டு பிடிங்கி வச்சுக்கிட்டான்னு சொல்ல முடியாது. அது எப்படி போயிருக்குதான், நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்குது என்றாலும். ஆமேன் சொல்லுங்க, நல்லா ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், என்றாலும் கர்த்தர் என்ன செய்வாரா, அதிலிருந்து அதை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. மீட்கவே முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படியே முங்கிட்டே இருக்கு, முங்கிட்டே இருக்குன்றீங்களா, கர்த்தர் அதுக்கு நீச்சல் கத்து கொடுத்தாலும் வெளியே கொண்டு வருவார். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. நீதியாய் சிறைப்பட்டு போனது,
வேற வழியில் நீ செய்த பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னுடைய தவறுகளின் நிமித்தம் இவைகளை நீ சந்தித்து இருக்கிறாய் உண்மைதான். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் என்ன செய்வாரா, அவைகளிலிருந்து தேவனுக்கு மகிமோண்டாட்டு இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் விசுவாசிங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமன் கையிலிருந்து விடுதலை, பலவந்தன் கையிலிருந்து அந்த கொள்ளையிடப்பட்டதெல்லாம் திரும்ப கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, உன்னோடு கூட வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், வழக்கிலிருந்து மீட்டுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. பாருங்க எத்தனை விதமான விடுதலைகள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஆள் அவ்வளவுதான், இந்த ஆள் அவ்வளவுதான், இதுல இருந்து வெளியவே வரமாட்டான்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு மகிமோண்டாட்ட விசுவாசிங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் எதுலெல்லாம் அடைப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவங்களை எல்லாம் என்ன செய்வாரா, விடுவித்து கொண்டு வருவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் வெளியே புறப்படுகிற ஒரு அனுபவம். அடைப்பட்ட நிலைமையிலிருந்து, சிறைப்பட்ட நிலைமையிலிருந்து, பராக்கிரமனால பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வாரா, அங்கிருந்து வெளியே கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? தேவன் சொன்னார், உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா, ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக நடத்தி கொண்டு போவோம். விசுவாசிங்க, கர்த்தர் என்ன செய்வாரா, எல்லாம் திரும்ப வரும். ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. 2020 ஆட்களை தான் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு வருஷம் வீணா போயிட்டு போனா போட்டு கர்த்தருக்கு மகிமோண்டாட்ட ஆண்டவர் என்ன செய்வாரா, எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். எப்படி கொடுப்பார் சொல்ல, 7 வருஷம் வீணா போயிட்டு. அவளை கேட்டா அப்படிதான் சொல்லுவா. தீர்க்கதரிசி சொன்னா, எங்கேயாவது போய் படைச்சுக்கோ, கர்த்தர் தேசத்துல பஞ்சத்தை வருவிக்க போகிறார். அந்த வார்த்தையை நம்பி அது போயிட்டது. 7 வருஷம் பஞ்சம், கர்த்தருக்கு மகிமோண்டாட்ட திருப்பி வந்தபோது என்ன நடந்ததுதான், அந்த வயல் 7 வருஷத்துல அவ இருந்து போராடி விதைச்சு சம்பாதிச்சு அவ கொண்டு வந்ததை பார்க்கிலும் கர்த்தர் என்ன செய்தாரா, பல மடங்கு ஆசீர்வாதமா கொடுத்தாரே. தெரியுமா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவருக்கு மகிமோண்டாட்ட நீங்க விசுவாசிங்க. இந்த 2020 வீணா போச்சுன்னு சொல்லாதீங்க. இந்த 2020ல எதெல்லாம் நீ இழந்து போனன்னு சொல்றியோ எல்லாத்தையும் கூட்டி கணக்கு போட்டு பாரு. இந்த 2021 முடிகிற போது கர்த்தர் எப்படி தெரியுமா வச்சிருப்பாரு, இந்த 2020ல நீயா ஓடி 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 சம்பாதிச்சிருந்தாலும் அவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டேன், அவைகளை பார்க்கல. கர்த்தர் என்ன செய்வாரா, என் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒரே தாளில் இருந்து 7 கதிர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன வேலைக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதமானவைகளை தான் கொண்டு வந்து தருகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லும் போது சொல்லுகிறார், உன் செழிப்பின் காலம் துவங்கி விட்டது. என்ன காலம் துவங்கி விட்டதா? நீங்க வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்களா, கொடுத்த கழுகுகளை போல அப்படியே கொடு கொடு நிற்பீங்க. எல்லாம் உள்ள உட்காந்து லாக்டவுன்லயே நாங்க அப்படித்தான் இருக்கோம் பாஸ்டர். லாக்டவுன்லயே எல்லாம் வீட்டிலே உட்காந்து 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 சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிட்டது சொல்றாரு, இன்னும் வெளியே போய் இன்னும் எப்படி போக போற. ஏன்னா இப்ப அந்த படமடி சொல்லுவாங்க பாரு, இந்த காஞ்ச மாடு கம்புல நோஞ்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து வெடிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா போய் எல்லா கடையிலையும் நோஞ்சிட்டாங்க. பாருங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு பெரிய செழிப்பு. எப்படிப்பட்ட செழிப்பு? சங்கீதம் 66:12 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு வந்து விட்டாரா? நல்லா சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்றபடிதான் என்ன கொண்டு வந்து விடுவாரு? சொல்லும் போதே எங்க வறண்ட பாலைவனத்துல விட்ட மாதிரி சொன்னீங்கன்னா, அது சொல்லும் போது சொல்லுகிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். பாருங்க நம்முடைய வாழ்விலே தேவன் என்ன செய்திருக்கிறாரா, நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபைக்கு வந்ததுதான் உங்க வாழ்க்கையில செழிப்பு தான். ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறதால எங்களுக்கு செழிப்பு தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்படி செய்ய வச்சிருக்கிறாரா, நாமெல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பாருங்க அவர் சொல்லுகிறார், அந்த செழிப்பு வாசிங்க, சங்கீதம் 65:9 வாசிங்க. செழிப்பு எப்படி உண்டாகிறது என்று சொல்லுகிற போது இங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவரீர் பூமியை விசாரித்து ஆண்டவர் என்ன செய்வாரா, ஒரு நாள் வந்து பார்ப்பார். ஒரு தோட்டக்காரனை போல அந்த வயல வந்து பார்ப்பார்.
அந்த வயலுக்கு என்ன தேவை, தண்ணி ஊற்றணுமா, என்ன செய்ய வேண்டியிருக்கு, உரம் போடணுமா, என்னெல்லாம் தேவைன்னு டெய்லி வந்து என்ன செய்வாரா, விசாரித்து அங்கே எடுத்தப்ப தேவரீர் பூமியை விசாரித்து அதுக்கு என்ன செய்வாரா, என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை பாருங்க. நம்ம செழிப்பெல்லாம் நம்ம பிரயாசத்தினாலே உண்டாகிறது அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. ஆமென் சொல்றீங்களா? அவர் நம்மளை விசாரிப்பார், என்னெல்லாம் தேவையோ கொடுப்பார், கொடுத்து நம்மளை எப்படி வைப்பாரா, ஒரு பெரிய செழிப்புக்குள்ளாக கொண்டு போவோம். சொல்லுகிறான், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல. பாருங்க அங்க சங்கீதம் 65:11 போடப்பட்டிருக்கிறது, வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறதா. ஆண்டவருக்கு மகிமுண்டார், கர்த்தர் அப்படி செழிப்புள்ள வருஷங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இந்த 2021 யாருக்கு எப்படியோ நமக்கு செழிப்புள்ள வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு செழிப்புள்ள வருஷத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ஏன்னா இந்த சூழ்நிலைகள் மனிதனாலே, மனிதனுடைய அவனுடைய திறமைகளினாலே, அவைகளுக்கு கூடாக நம்மை நடத்துகிறதுனாலே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நீ கடந்து போகிற பாதைகளை எல்லாம் கர்த்தர் விசாரித்து உனக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொரு நாளும் அவரே என்ன செய்வாரா, உன் தேவைகளுக்கு உண்டானவைகளை அனுப்பி தருவோம். அப்ப தேவன் விசாரித்து அனுப்புகிற போது நாம் எப்படி இருப்போமா, ஒரு பெரிய செழிப்பு. அந்த சங்கீதம் 65 முழுவதும் அத்தனை காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருஷத்துல நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் ஒரு பெரிய செழிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறார். அது கடுத்து அங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொடுத்த கன்றுகளை போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு பெரிய வளர்ச்சியின் வருஷம். நல்ல ஆமென் சொல்லுங்க. நீங்க வளருவீங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா வளருவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமொன்றாட்டம். அங்கே 1 Samuel 3:19 போடப்பட்டிருக்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லைன்னு போடுறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க என்ன செய்வீங்களா, பக்கத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு சொல்லுவீங்க, வளருவீங்கன்னு சொல்லு. இதுக்கு மேல நான் எப்படி வளர்றதுன்னு சொல்ல, நீங்க நல்லா சொல்லுங்க, வளருவீர்கள். எப்படி வளருகிறதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உங்க குடும்பம் வளரும்னு சொல்லுங்க. உங்க குடும்பம் வளரும், உங்க தொழில் வளரும். நீங்க செய்கிற வேலையில கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவார். நீங்க செய்கிற வியாபாரத்துல கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவார். நம்முடைய சபை வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. இங்க அப்படிதான் சொல்லுகிறார், சாமுவேல் கிட்ட சொல்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையாகிலும். 7 காரியங்கள் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க, இந்த வருஷத்துல ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில தவறி போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லப்படுகிற இந்த 7 காரியத்துல ஒரு காரியம் கூட உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது, தவறி போகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியுமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் வளர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வளர்த்து கொண்டு போனார், அநேக காரியங்களை அவர் பேசுகிறார். எப்படி வளர்வீர்கள் தெரியுமா? என்னோட கூட ஒரு வசனத்தை வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷம் 4:34. மார்க்கு 4:31-32. அது ஒரு கடுகு விதை கொப்பாய் இருக்கிறது, அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளை பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் எந்த நிலைமையில இருந்து உங்களை வளர்த்தெடுப்பா தெரியுமா? எல்லாம் இருக்கிறதுல இருந்து ஒரு உச்சத்துக்கு இல்லை, ஒண்ணு இல்லாத இருக்கிறீங்கல்ல. அது சொல்லும்போது சொல்லுகிறார், அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, ஒரு கடுகு விதை. இந்த கடுகு விதை எப்படி இருக்கிறதா, எல்லாவற்றோடும் கம்பேர் பண்ணி காட்டுறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணு இல்லாதது போல இருக்குதா? அன்றவருக்கு மகிமூண்டாட்டம். சொல்லுகிறார், இந்த கடுகு விதையை போல இருக்கிற நீங்க, கடுகு விதையை போல இருக்கிற உங்க வியாபாரம்,
கட்டுக்கு விதையை போல இருக்கிற உங்க தொழில், கட்டுக்கு விதையை போல இருக்கிற எதுவா இருக்கட்டும், நீங்க அதெல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுக்கு விதையை போல இருக்கிற நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாய் வளருவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடுகு விதை எப்படி வளருகிறதோ ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாய் வளருகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆமென் சொல்றீங்களா? உங்க வீட்டுல 10 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். ஆமென் சொல்லுங்க. என்னப்பா சார், வருஷம் ஆரம்பிக்கும் போதே 10 பேரை வீட்டுக்கு அனுப்புறீங்களான்றீங்களா? கர்த்தர் செழிப்பு கொடுப்பார், கர்த்தர் செழிப்பு கொடுப்பார். எத்தனை பேர் வந்து சாப்பிட்டாலும் என்ன இருக்குமா, தேவனுக்கு மகிமுண்டாகுது. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை வரும்போதே வேணான்னு, அந்த 10 பேருக்காக தான் உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த அந்த மரம், அந்த கடுகு விதையானது பெரு மரமான போது அது என்ன செய்ததா, ஆதாயத்து பறவைகள் வந்து தங்கினது. போற வர மிருகங்கள் எல்லாம் என்ன செய்ததா, அது நிழலிலே வந்து தேவனுக்கு மகிமொண்டாட்டம். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி வளர்த்தெடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய வளர்ச்சியின் வருஷம் இது. நீங்க விசுவாசிங்க, என்னெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்கு மகிமொண்டாட்டம். சில ஆட்கள் ஜெபம் பண்ணுது, பாஸ்டர் முடி வளரவே மாட்டேங்குது, வளரும் ஜெபம் என்ன பாஸ்டர் இதுக்கு மேல எப்படி வளரணும்? இல்லை, வளரும். விசுவாசி கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். என்னெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த வருஷத்துல வளர்த்தெடுத்து தருகிற ஒரு தெய்வம். ஒண்ணு இல்லாத இருக்கிறதா, கவலைப்படாதிரு. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும், ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரம் எல்லாம் வளர்கிற போது எப்படி வளருவீங்கன்னு சொல்லுகிறார் தெரியுமா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எழுதப்பட்ட விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமுண்டா இருக்கிற ரெண்டு காரியங்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வளருகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமுண்டா தேவன் என்ன செய்வாரா, நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம் கையில ஒப்பு கொடுக்கிற போது ஒரு பெரிய பாதுகாப்பு, வளர்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பு. காசு ரொம்ப வந்துட்டா நமக்கு என்ன வேணும், செக்யூரிட்டி வேணும் பாருங்க. என்ன வேணுமா? ஆமா சொல்லுங்க. நல்லா ஆமான்னு சொல்ல, கர்த்தர் நம்ம கிட்ட கத்துறதுக்கு மகிமுண்டா. நான் கூட நீங்க ஒரு கடையில ஒரு பேக் வாங்கலான்னு கேட்டேன், அதுல எடுத்தோன்னு அப்படிதான் கேட்டோம், என்ன வைக்க போறீங்க நான், இல்ல இதுல எவ்வளவு காசு வைக்கலாம், எவ்வளவுலாம் காசு இதுல வைக்க முடியும்னு கேட்டேன். கூட அந்த பக்கத்துல இந்த பாச சொன்ன பாச, ஒரு 2-3 லட்சம் வரைக்கும் இதுக்குள்ள வைக்கலாம் பாசன்னார். அப்ப இந்த பேக் நமக்கு செட் ஆகும். இந்த பேக் இவ்வளவு சின்னதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். கத்திரம் எப்படி ஆசீர்வதிப்பாராம், ஏராளமா ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற போதே தேவன் சொல்லுகிறார், உன் வளர்ச்சிக்கு தேவையானவைகள். வாசிங்கள் எசேயா 27:3 வாசிங்க பிரதர். எசேயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, வந்து முன்னாடி வளர்ச்சிக்கு என்ன செய்வாரா, டெய்லி வந்து விசாரிப்பாரா, வந்து பார்த்துட்டு போவார், காஞ்சி இருக்குதா, இல்ல தண்ணி ஈரம் இருக்குதா, தண்ணி ஊத்துறமா, டெய்லி என்ன செய்வாரா, வந்து விசாரிச்சுட்டு போறவரு. இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அதுக்கு என்ன செய்வாரா, அதற்கு அடிக்கடி, எப்படி அடிக்கடி, நல்லா சொல்லுங்க, எப்படி அடிக்கடி ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு தொடர்ந்து என்ன செய்து கொண்டு இருக்குமா, சொல்லுகிறார் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை எப்படி பார்த்துப்பாரா. பாருங்க, நீங்க விசுவாசிங்க, இரவும் பகலும் உங்களை காக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குகிறது இல்லை, உறங்க மாட்டார். ஆண்டவருக்கு மகிமூட்டாட்டம். நீங்க சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, கர்த்தருனை காக்கிற ஒரு தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பார். எசேயா 31:5 அப்படி சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் என்ன செய்வாரா, பாதுகாப்பார். ஏன்னு சொன்னா, வளர்ச்சிக்கு அந்த செடி வளரணும், அந்த கடுகு விதை வளரணும், அது வளரும் போது என்ன செஞ்சிருமோ, போற வர ஆடு மாடெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது. அதனால என்ன செய்வாரா, ஒன்றும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. நீங்க விசுவாசிங்க, உங்க வளர்ச்சிய ஒருவனும் தடை பண்ண முடியாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க, நல்ல கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்க வளர்ச்சியை ஒருவனும் தடை பண்ண முடியாது, ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. ஆட்கள் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா, இதனால தடை வந்துடும், இதனால பிரச்சனை வந்துடும், இதனால என் பிசினஸ் வளர
வராதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இரவும் பகலும் அதை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் ஒரு நிச்சயமான வெற்றியை தருகிற தேவன். வருஷத்துல அதனால்தான் சொன்னேன், அங்க மல்கியா சொல்லுகிற போது அந்த 4:3 வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுவான், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். வெளியே போகும்போது என்ன நடக்கும் சொல்றாரு, கொடுத்த கந்துகளைப் போல வளருவீர்கள். போய் வெளியே போய் என்ன செய்வீர்களா, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அவர்கள் பாருங்க யார் சொல்லுகிற, வாசிங்க வாசிங்க, துன்மார்க்கரை நான் இதை செய்யும் நாளிலே நீ மிதிக்கிற மாதிரிதான் மிதிப்ப, ஆனா உண்மையில நான் தான் அவனை மிதிப்பேன். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செய்வாராம், நம்ம மிதிச்சா லேசாதான் மிதிப்போம், அவர் மிதிச்சா எப்படி மிதிப்பாராம். அவர் சொல்கிறார், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே. தேவனுடைய காலாக கர்த்தர் என்ன செய்வாரா, நம்ம கால்களை எல்லாம் மாற்றுவாராம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தருவார். அந்த வெற்றி எப்படிப்பட்டது சொன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த 4:2 சொல்லும் போது சொல்லுவார். எப்படி தெரியுமா அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, அது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிற போது சொல்லுகிறார், உங்கள் மேலே நீதியின் சூரியன் என்னைக்காவது ஒரு நாள் உதிக்கும், உதிச்சா உதிக்கும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார், அறுதிட்டு சொல்லப்பட்டிருக்கும், உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னா இது இருந்தா இருக்கும், ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாத அப்புறம் நல்லா ஆயிடுவேன் அப்படியெல்லாம் இல்லை. எப்படிதான் இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கும், அப்புறம் எப்படி போட்டிருக்குதா, வளருவீர்கள். வளர்ந்தா வளருவேன் இல்லைன்னா அப்படி இல்லை, என்ன செய்வீர்களா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருக்கு மகிமை, ஆவியானவர் எப்படி தெரியுமா எழுதி வச்சிருப்பாரு, அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. நிச்சயிக்கப்பட்டதான் ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு மகிமோடனா தேவனோடு கூட நடக்கிற போது. தானியேல் 6:28 அப்படிதான் அந்த வசனம் முடிகிறது. தானியேலின் காரியமோ தரியு ராஜாவின் காலத்துல ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய காலம் இது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், ஜெயமா இருக்கும். எழுப்பி நிற்போமா, நம்ம எழுப்பி நிற்போம், நிறைவேற்றி கொடுப்பார். உன் விடிய காலம் துவங்குகிறது, உன் சுகவாழ்வும் ஆரோக்கியமும் ஆரம்பமாகிறது, உன் விடுதலையின் நாள் வந்திருக்கிறது, உன் செழிப்பின் காலம் துவங்கிவிட்டது, உன் வளர்ச்சியின் வருடத்துக்குள்ளாய் கர்த்தரனை கொண்டு வந்திருக்கிறார், உன் பாதுகாப்பின் காலம் இது. நிச்சயமான வெற்றிக்கு நேராய் கர்த்தரனை நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் அன்றைய சமூகத்தில் அப்படியே நாம ஜெபம் பண்ணுவோமா. அன்றைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையோ கீழே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே, வாக்கு வந்து
கூட பேசின தேவன் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கந்துகளைப் போல வளருவீர்கள். ஓ, நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்களின் காலின் கீழாக ஓ சாம்பலாய் இருப்பார்கள் என்று சொன்ன தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்தும்படியாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? அன்று எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் ஓ தரையில விழுந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவே அன்றுவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படியாய் இந்த வார்த்தையின்படியாய் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் அருளுகிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய சரசின் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்கள் மேலே இந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றின் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். அவர்கள் அலுவலகங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். அன்றுவரே சபையின் மேலே, ஊழியத்தின் மேலே, அன்றுவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களின் சபைகளின் மேலே, அவர்கள் ஊழியர்கள் மேலே அன்றுவரே இந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வசனத்தில் அப்படியே செய்வார். வசனத்தை நன்மையினாலே முடி சுட்டுகிற தேவன் அவருடைய பாதைகள் எல்லாம் மெய்யாகவே படியும். ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை காப்பாற்றுகிற தேவன், அடிக்கடி அதை விசாரித்து ஆண்டவரே அதற்கு நீர்ப்பாற்றுகிற தேவன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காக்கிற தேவன், எங்கள் ஒவ்வொருவரும் எப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எப்படி பாதுகாக்கிறதுக்காய், நடத்துகிறதுக்காய், தேவைகளை சந்திக்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளாய் எங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தாவே தொடர்ந்து கிருபையின் கருத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தவை ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரை பொருட்படுத்திக் கொள்ளும் உங்களுடைய பூரண கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மீதியான வேலையை பொருட்படுத்துவீராக. எல்லா துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு கட்டாயம் வேணும்னு சொல்ல இங்கே நாங்கள் இந்த கார்டு வச்சிருக்கிறோம். வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்கள், போகிறவர்கள் இந்த உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம், வாங்கிட்டு போங்க. வெளியே டீ வச்சுருக்கோம், எடுத்து குடிச்சிட்டு போங்க. அதே போல் கேலண்டர்கள் இருக்கிறது, குடும்ப தலைவர் யாராவது வாங்கிட்டு போங்க. யாராவது ஒரு ஆள் ஒரு கேலண்டர் வாங்கிட்டு போங்க. அதிகமாக தேவைன்னா பாஸ்டர் மாட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. கர்த்தர் மூலம் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.